இன்றைய தினம் அண்ணா தொழிற்சங்கத்தின் தலைமையிலான கூட்டமைப்பு சங்கங்களான பாட்டாளி தொழிற்சங்கம், தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல பிஎம்எஸ், நாம் தமிழர், மனித உரிமை இயக்கம் மற்றும் வந்து திருவிக, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளும் அதோட ஓய்வு பெற்ற சங்கங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாக அந்த எஸ்சி எஸ்டி போன்ற சங்கங்களும் சிஐடி தலைமையிலான சங்கங்களும் அவங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கிற சங்கங்களும் இணைந்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இந்த வேலை நிறுத்தத்தை துவக்கினோம். இன்று காலையில இருந்து கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் 55% எங்களுடைய ஓட்டுநர் நடத்துனர் இந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் பணிக்கு செல்லவில்லை. அதே போல மாநிலம் முழுவதும் இன்றைக்கு வண்டி ஓடிய விவரங்களை நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். அரசு ஒன்றா சொல்லலாம், 100% வண்டி ஓடிடுச்சு, ஸ்ட்ரைக் வந்து விசுபித்து போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை நிலைமை என்னன்னா, இன்றைக்கு காலையில வண்டி ஓட்ட வரவங்களும் மதியம் வரவங்களையும் வர சொல்லி ஒரே நேரத்தில் அத்தனை வண்டி இயக்குனாங்க. இன்றைக்கு மதிய ஷிப்டுக்கு வரவங்களையும் காலையிலே வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் அதாவது 4 மணிக்கு எடுக்கக்கூடிய வண்டி ஏ ஷிப்ட் ஏ சர்வீஸ் வண்டி எடுத்துட்டு அது அந்த டிரைவர் போய் ஒரு சிங்கிள் முடிச்சுட்டு வந்து உள்ளே விட்டுட்டு திரும்ப 7 மணிக்கு டி சர்வீஸ் எடுத்துட்டு போய் வண்டி கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வெளியே போச்சு ஓடிச்சுன்னு இருக்கும். ஒழிய கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. எங்கள் ஓட்டுநர்கள் இன்றைக்கு வந்து பணிக்கு செல்லவில்லை என்பது ஊருக்கே தெரியும். ஆனால் அமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு 100% இன்னைக்கு வண்டி ஓடி இருக்குதுன்னு. அப்படி சொல்லியிருந்தால் எங்களுடைய ஓட்டுநர் நடத்தும் போது இந்த நேரில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இது அதில் வந்து ஆப்ஷன் போடக்கூடாது. அப்போ ஏன்னா வண்டி ஓடிச்சுன்னா அப்போ ஓட்டுநர்கள் தான் சொல்லணும், உண்மை அது கிடையாது. 100%க்கு 100% எங்களுக்கு வந்து 50% மேல இன்றைக்கு வேலை நிறுத்தம் நடந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, வெளியெல்லாம் நிறைய இந்த லிஸ்ட் இருக்கு, நிறைய படிக்கணும்னு இருக்கிறேன். வெளி மாநில மாவட்டங்கள்ல நிறைய வண்டிகள் வந்து இயக்கப்படவே இல்லை. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, உங்களுக்கு வந்து திருச்சி எடுத்துக்கலாம். திருச்சியில வந்து 960 வண்டிக்கு 257 வண்டி தான் ஓடி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல 445 வண்டி அந்த ஊர் கும்பகோணம் 143 வண்டி தான் ஓடி இருக்கு. அதே போல இன்னைக்கு காரைக்குடியில் வந்து 612 வண்டிக்கு 302 வண்டி தான் ஓடி இருக்கு. இப்படி இந்த பட்டியலில் எல்லா மண்டலத்திலையும் வண்டிகள் வந்து ஓடினது எவ்வளோ ஓடாது எவ்வளோன்றதை எங்களுக்கு குறிச்சிருக்கோம். இது எங்கள் மண்டலத்தில் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கிடைச்ச தகவல்கள். இந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து வேலை நிறுத்தம் ஒரு 50% இன்றைக்கு எங்கள் தொழிலாளர்கள் மாநிலம் முழுவதும் வேலைக்கு செல்லாதனால அந்த அவருடைய கஷ்டத்துக்காக இந்த இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் சென்னையிலும் சரி ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதும் 50% மேலே இன்றைக்கு வாகனங்கள் இயக்கப்படவில்லை. இயக்கப்பட்ட வாகனங்களில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு திருநெல்வேலி பக்கம் நினைக்கிறேன் ஒரு வண்டி கூட ஆக்சிடென்ட் ஆச்சு. அதை புது டிரைவரை வச்சு அவங்க ஓட்ட தெரியாத வண்டி ஓட்டி எடுத்துகிட்டு போய் இடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நிறையா இன்றைக்கி வந்து டெம்பரரி டிரைவர்ஸை வந்து 2-3 நாளாகவே அரசு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை கூட அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி நீங்கள் வேலைக்கு வந்து பர்மனன்ட் டிரைவர் எடுக்கணும் டெம்பரரி எடுக்கிறீங்கன்னா, இதெல்லாம் அவசரத்துக்கு தேவைக்கு நாங்கள் எடுத்துக்கிறதா, நாங்கள் எடுத்து வச்சோம் ஓட்டிட்டோன்னு சொன்னார். ரைட்டு, இன்றைக்கு 3 நாட்களாக அமைச்சர் அவர்கள் எங்களை பேச அழைக்கிறேன் வரமாட்டுறாங்கன்னாரு. ஆனால் நேற்று நான் பேட்டியில் சொன்னேன், முந்தா நாளும் சொன்னேன், 3 நாளாக நாங்கள் இங்கே தான் காத்திருக்கிறோம். அமைச்சர் இத்தனை நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா நாங்கள் போயிருப்போம். நேற்று வரைக்கும் வராதனால தான் இன்றைக்கி நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போனோம். இதுக்குள்ள அரசு வந்து மறைமுகமாக யார் மூலியமோ, நான் 2 இடத்துல இன்னைக்கு ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்லேயும் ஒரு வழக்கு, இதுக்கு வந்து ஸ்டே வாங்கறதுக்காக வேலை நிறுத்தம் வந்து தவறானதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கறதுக்கான முயற்சியை பண்ணாங்க. அங்கே ஏதாவது நடக்காத போயிட்டா என்ன பண்ணுறது, சென்னையிலேயும் ஒன்று போட்டாங்க. கடைசியில் இப்போ இந்த 2 வழக்குமே நாளைக்கு வரப்போகுது. இதுதான் இன்றைய நிலைமை. நாங்கள் வந்து ஏதோ திடீர்னு வேலை நிறுத்தத்தை அறிவித்து போய் ரோட்டில் நிற்கல. எங்களுடைய கஷ்டங்களை அரசுக்கு எடுத்து சொல்லி அரசு செவி சாய்க்காதனால நாங்கள் இறுதியாக தான் நாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்டோம். இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிட்ட விவரத்தையும் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு தகவலாக சொல்லியிருக்கோம். கோர்ட்டு வந்து நாளைக்கு என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்குவோம். அதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில் கூட கலாம்பாக்கத்தில் பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் எங்க இருந்தாலும் நான் போவேன்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நாங்கள் என்ன கூப்பிட்டா கூட நாங்கள் ஊருக்கு போக தயார், இப்படியே உங்களே கூட கூட்டுக்கல, நாங்கள் அவர் ஊருக்கே கூட போகிறோம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக வந்து எங்களை கூப்பிடலன்றது தான் நிலைமை. நாங்கள் கேட்டது மிகப்பெரிய எங்களுடைய மொத்த பலனையும் இன்னைக்கே கொடுக்கணும்னு நாங்கள் கேட்கல.
எங்களுக்கு கேட்டது இந்த பொங்கல் கொண்டாட ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இருக்க நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த இந்த மாதத்தினுடைய டிஆர்இரை கொடுங்க. அதே மாதிரி வேலை செய்யற தொழிலாளிக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 18 மாசம் இந்த ஆண்டு 4 மாசம் அதையாவது கொடுங்க, எதையாவது ஒண்ணு கொடுங்க, பேச்சுவார்த்தைக்கு தேதி சொல்லுங்க. இதுதான் நாங்க கேட்டிருக்கோம். இதை அரசு வந்து ஏத்துக்கணும்னு நினைச்சோம், ஏத்துக்கல. இந்த வேலை நிறுத்தம் தொடருது. இன்றைக்கு காலையில வண்டிகள் கொஞ்சம் ஓடுன மாதிரி இருக்கு. இப்ப பாத்துக்க வண்டியே இருக்காது. காரணம் என்னன்னா, காலையில டபுள் ஷிப்ட் ஓட்டினவங்களெல்லாம் மத்தியானமே வண்டியை உள்ள விட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சாயங்காலம் வண்டி இல்லை, நாளைக்கு காலையில் அவங்க வரப்போறாங்க. அதுக்கு நீங்க அந்த கலெக்ஷனை பார்க்கலாம். இதனால் வரைக்கும் முழு ஷிப்ட் ஓட்டினவங்க இன்னைக்கு மத்தியானமே கலெக்ஷனை கட்டிட்டு வண்டியை உள்ள விட்டு போயிட்டு, நீங்க இப்படியே கேமரா எடுத்து பாருங்க, வண்டி எல்லாம் உள்ள நிக்குது. அப்போ நாளைக்கு இந்த டிரைவரை வச்சு வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. இது நாளுக்கு நாள் இதே நிலைமை தொடர்ந்தால் வேலை நிறுத்தம் இன்னும் தீவிரமடைஞ்சு பொதுமக்களுக்கும் அனைவருக்குமே இது வந்து தீபாவளி பொங்கல் நேரத்தில் கஷ்டத்தை கொடுக்கும். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு பத்திரிகை வாயிலாக கேட்குறோம், அரசு வந்து உடனடியாக யூகா பார்க்காம இந்த தொழிற்சங்களை அழிச்சு பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. அதை அரசு கேட்கணும். நாளைக்கு இந்த இதே மாதிரி வேலை நிறுத்தம் தொடரும். நாளைக்கு வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்றது நாங்களும் எங்கள் கூட இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஐடி யூனியன் சங்கத்தை சார்ந்தவங்களாம் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். சென்னையில் வண்டி இருக்காதுங்க பாருங்க, இன்றைக்கே இப்போ 8 மணிக்கு மேலே மாதிரி ஆப்சண்ட் ஆனவங்க 55% ஆப்சண்டாக இருக்காங்க. அதெல்லாம் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நாளைக்கு இது போட்டாலே தெரியும். ஒன்று, அந்த அளவுக்கு வண்டிகள் குறைஞ்சி போச்சு. இது அரசு வந்து இன்றைக்கும் இதுக்கு வந்து சரி சாய்க்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. வேலை நிறுத்தன்றது வந்து இது வந்து நாலு படம், நாங்களும் ஒரு 10 நாள் போக முடியாது, அரசும் 10 நாளைக்கு கம்மன் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முடியல பேசி ஆகணும்ல, கூப்பிட்டு பேசினாங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோன்றதை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று. இதில் வந்து அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு, எல்பிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு இல்லை, மாற்று சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஒட்டுமொத்த 122,000 தொழிலாளர்களுக்காகவும் 92,000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இது வந்து தனிப்பட்ட முறையில் அதிமுகவுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னா நாளைக்கு தேர்தல் நடக்க போதா? அப்படியே வந்தாலும் இந்த 3 லட்சம் 2 லட்சம் பேர் தான் ஓட்டா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எந்த அரசியலும் பண்ணலை. அரசாங்கம் இதை வந்து தொழிலாளருடைய பிரச்சனையா கையில் எடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும், இதுக்கு முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டு தொழிலாளர்கள் நாளைக்கு கூடி பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் இதே பல்லவன் நிலத்தில் பேசும்போது, சாரி குரம்பேட்டில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்க நிலுவையில் இருக்கிற தொகையை எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கலாம், ஆனால் இன்னிலேருந்து கரண்ட்டில் இப்போ அதை தான் நாங்கள் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னிலேருந்து நீங்கள் கரண்ட்டில் வந்து இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுற, வாங்கிக்கிட்டே இருங்க. பழசு அரியரை வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக எப்படி கொடுக்கலான்றதை நம்ம கூட்டமைப்பில் வா நன்றியா வா நல்லது உள்ளே வந்துடும் கூட்டமைப்பில் வந்து கலந்து பேசி நம்ம வந்து உங்களுக்கு அந்த அரியரை வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கலாம் போகலான்றதெல்லாம் பேசலான்னு சொன்னார். அன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சில சங்கங்கள் அதை வந்து தோமுசா தான், அவங்க தான் முன்னெடுத்து இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள்லாம் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்களால் மாற்று வழி இல்லை. கோர்ட்டில் வழக்கு நடந்து 18 இறுதியாக தீர்ப்பு என்ன வந்தது, அனைவருக்கும் உடனடியாக கொடுக்கணும், டிஏ நிலுவையை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் உத்தரவிட்டாங்க. உத்தரவிட்டு அரசு வந்து அதுக்கு செய்து வைக்கல. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கண்டெம்ட் போனாங்க. கண்டெம்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து நேற்று வந்தது 8 தேதி. அப்போ கூட வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீதியரசர்கள் வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்கல, அந்த பழைய இந்த ஹைகோர்ட் உத்தரவுக்கு ஸ்டே கொடுக்கல, அதை வந்து எது பண்ணலை. அடுத்த மாதம் 6 தேதிக்கு தேதி போட்டு தள்ளி வச்சிட்டாங்க. ஆக இங்கே கொடுத்த ஹைகோர்ட்டில் கொடுத்த அந்த தீர்ப்பு இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ லைவில் இருக்கிற தீர்ப்புக்கு அரசு வந்து அரசு வந்து செய்ய சாதிக்கணும். இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு தோமுசா தான் காரணம். அன்னைக்கு மட்டும் அவங்களை வச்சிருந்தா அழகாக இந்த செட்டில்மெண்ட் ஆகி இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. அதான் அன்னைக்கு 46% தரோன்னு சொல்லணும், அதை ஏற்றுக்கல. இதுதான் உண்மை. ஒழிய நாங்கள் யாரையும் வந்து பழி வாங்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எந்த நினைப்பும் நினைக்கல. அது எப்படிங்க எங்களுக்கு வர வேண்டிய பணம்? அன்னைக்கு நல்லா கேளுங்க, 15 ஆட்சியில் இருக்கும்போது 80,000 தொழிலாளர்கள் எங்ககிட்ட சந்தா கட்டியிருந்தான்.
எங்க 80,000 தொழிலாளிக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு 40,000 பேருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். நாங்க எல்லாரும் கொடுக்கணும்னு தான் கஷ்டப்பட்டாங்க. அன்றைய சூழ்நிலை இந்த அரசுக்கு எதிராக அன்றைய தொழிற்சங்கம் இந்த மாதிரி பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு இது வந்து 96 மாசம் நிலுவை ஏற்பட்டது. வழியா அதே மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்ல, சரிங்க நானு தரல, நானு தரல, அண்ணா திமுக சரி உங்களுக்கு கொடுக்கல. திமுக என்ன சொன்னாரு, தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் இந்த டிஏ நிலுவையும் கொடுப்போம்னு சொன்னாரு. கொடுத்தாரா? ஆக இதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து 31 மாசம் இருந்துதான் நாங்க வந்திருக்கோம். அது வந்து கோர்ட்டுடைய உத்தரவு, எங்க உத்தரவு கிடையாது. ஆனா கோர்ட்டுக்கு நாங்க எந்த வகையில என்ன சொல்லணும்ன்றத நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். இப்ப அவங்க போட்டிருக்கிற அந்த எங்களுக்கு அப்டேட்ல எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன காரணம் சொன்னாங்களோ அதுக்கு உண்டான பதில வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு கோர்ட் என்ன முடிவு எடுத்தாலும் அது மூஷா ஏத்துக்குவோம், அது அரசு ஏத்துக்கணும், நாங்களும் ஏத்துக்குவோம். அது கோர்ட்டு தான் நாளைக்கு முடிவு சொல்லணும். ரெண்டு இடத்துல வருது, முதல்ல ஹைகோர்ட் மதுரையில இருந்தது, நாளைக்கு இங்க வந்து இந்த கேஸ் இன்னைக்கு வருதுன்னு சொன்னதுனால ஹைகோர்ட்டு அது சீஃப் ஜட்ஜி பெஞ்சில் வந்தது, அதனால அதை தள்ளி வச்சாங்க. இப்போ சீஃப் ஜட்ஜி 5 மணி ஆனதுனால நாளை காலையில் முதல் கேஸாக விசாரிக்கிறதா சொல்லியிருக்காரு. நாளை காலையில் அதில் வந்து என்ன இது வந்தாலும் உத்தரவு வந்தாலும் அதை வந்து அது எங்களுடைய கூட்டமைப்பும் எங்கள் தொழிற்சங்கமும் ஏற்றுக்கும். அதோ இருக்கு, அதோ இருக்கு, அது அதுதான் சொல்லணும், அது இருக்கு, அது எங்களுக்கு தோறது பாருங்க, அதுவும் 50% தான். இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல வந்து 6 வண்டி வெளியே போக வேண்டியது 1 வண்டி தான் போச்சு எஸ்சிடிசி. அதே மாதிரி சென்னையில 27 வண்டி போகணும், 4 வண்டி தான் போச்சு. அதே மாதிரி மதுரையில 10 வண்டி போகணும், 3 வண்டி தான் போச்சு. இதெல்லாம் காலையில, இது நைட்டு தான் அதிகமான ஆபரேஷன் இருக்கும். காலையிலேயே வண்டி வெளியே போகாது போது இன்னைக்கு நைட்டு வந்து முழுசா வண்டி வெளியே போகாது. எல்லா தொழிலாளியும் கொதிச்சு போயிருக்காங்க. இது வந்து அதிமுக தொழிலாளிக்கும் கூட்டமைப்பில் இருக்க தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்களுக்கும் கிடையாது சார், ஒட்டுமொத்த தொழிலாளிக. இப்போ எங்களுக்கு வந்து டிஆர் நிலுவைக்கு வந்ததுன்னா அதே வந்து அவங்களுக்கும் வரல, எல்பிஎஃப்ல இருக்கவங்களுக்கும் அந்த தொழிலாளிக்கும் வரணும் இல்லை. அவங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, இப்ப 96 மாசம் ஓய்வு பெற்றவங்களுக்கு பணப்பயன் இல்லை, அந்த டிஐ அரியர் கிடைக்கல. இப்போ 18 மாசம் கரண்ட்ல இருக்கிறவங்களும் டிஏ அரியர் இருக்குது. இதே நிலைமை நடந்தா அடுத்து இவங்களுக்கும் ஒரு 96 மாசத்துக்கு டிஏ கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்க போகுது இந்த டிரைவர் கான்ட்ராக்டர்களுக்கு? அதனால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை உணர்ந்து நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தர்ம போராட்டத்துக்கு அவர்களும் சரி சாய்த்து எங்களோடு இணைந்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அவருடைய பிரச்சனை தீரும், மக்களும் வந்து சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுவாங்க. அதாவது ஐயோ நாங்க அந்த மாதிரி வேலைக்கே போல, நாங்க அமைதியா வந்து வண்டி போகாத எங்க இடத்துல உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஆர்ப்பாட்டம் அமக்கலாம் அது இதுன்னு பண்ணாதான் வழக்கு போடும், எங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ஏதாவது வந்து நாங்க ரோட்ல இறங்கி 50 பேர் நின்னாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பழி வாங்குவாங்க, கைது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தொழிலாளி இன்னும் கஷ்டப்படுவாங்க. அது ஓய்வு பெற்றவங்க 70 வயசு 60 வயசு அவங்க எல்லாம் வரானாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். யாரும் வரவேணா எல்லாம் இருங்க, அரசுக்கு நம்ம கஷ்டம் தெரியட்டும், அரசு வந்து நமக்கு உதவிட்டோம்னு சொல்லியிருக்கோம் சார். இதான் உண்மை. காலையில வந்து ஒரு 50 வண்டி போவோம், மத்தியானம் ஒரு 50 வண்டி போவோம். அந்த மத்தியானம் ஓட்டுற எக்ஸாம்பிளுக்கு, அந்த மத்தியானம் ஓட்டுற டிரைவரும் காலையில வர சொல்லி 100 வண்டி எடுத்து காமிச்சிட்டாங்க ஓடிடுச்சுன்னு. நாங்க இவ்வளவு பேர் நாங்க லீவு போட்டுருக்கோம், இன்னைக்கு வேலைக்கு வரல. அப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் போடாதீங்க, நாளைக்கு தெரியும்ல ஆப்ஷன் போட்டீங்கன்னா எவ்வளவு பேர் ஆப்ஷன் போடுறாங்க. நாளைக்கு சம்பள இதுல லிஸ்ட்ல பார்த்தா இன்னைக்கு எவ்வளவு பேர் வேலைக்கு போகலன்ற லிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிடும், நாளைக்கு காலையில் அவங்களுக்கும் தெரியும். அப்ப அவங்க பேர் நடவடிக்கை, வண்டி வேலை ஓடிச்சு அப்புறம் ஏன் அவங்க பேர்ல ஆப்ஷன் போடுறீங்க? ஆப்ஷன் போட வேண்டிய வேலை இல்லை, வண்டி ஓடிடுச்சு இல்ல. உண்மை அது கிடையாது. அரசு வந்து தவறான புள்ளி விவரத்தை உங்களுக்கு ஊடகத்துக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்குறாங்க. உண்மை நிலவரம் இன்னைக்கு 50% இந்த வேலை நிறுத்தம் வெற்றி பெற்றிருக்குது. நாளைக்கு இது கூடும், ஏன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தெரியும் கஷ்டம். இப்போதான் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிறாங்க என்பதை உங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த மற்ற தொழிற்சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினருக்கும் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒன்றுபட்டால் மட்டுமே இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் காப்பாற்றப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்களுக்கு அசௌகரியம் வரக்கூடாது என்பதற்காக இப்போ கூட வந்து ஒரு டிவி சத்யம் டிவி வந்து ஒரு இது நடத்தியிருந்தாங்க, அதில் 50 கருத்து கணிப்பு, அதில் 68% வந்து தொழிலாளர்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள். அதுபோல பொதுமக்கள் வந்து எங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அரசுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன்.
அவங்க வண்டி ஏக்குறாங்க. ஆனா நாங்க வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டோம். ரெகுலர் கண்டக்டர் ஏக்கிட்டு கலெக்ஷன் நான் வண்டி கொண்டு சார் இங்க ஒரு நிமிஷம் அந்த அந்த அதுக்கு ஒரு மணி நேரம் கண்ட்ரைட்டர் வந்து இன்னைக்கு வசூலான தொகைய 8 மணிக்கு வண்டி விட்டு 9 மணிக்குள்ள கட்டலனாக்கா அவர் பேருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசாங்கம். நாங்க டிக்கெட்டே வாங்கலன்னு சொன்னேன். எங்க ஒண்ணு இல்ல சார், பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம், இலவசம் முடிவு பண்ணியாச்சு. பஸ் பாஸ் வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், முதியோருக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இவங்களுக்கு அது மாதிரி கொடுக்க வேண்டியதால இவங்களுக்கு மட்டும் எதுக்கு டிக்கெட்டை ஒன்று அடிச்சு அதை கிழிச்சு கீழே போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இலவச டிக்கெட் வாங்கலனாலும் டிரைவர் பேர் கண்டக்டர் பேரில் இன்னைக்கு நடவடிக்கை இருக்குது, கொடுக்கலனா சார்ஜ் மாமா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தவறான வழிமுறைகள். அரசு வந்து செலவினங்களை குறைக்கவும் மக்களுக்கு சுமூகமாக அவங்க பயணிக்கக்கூடிய அவங்க வசதியாக இருக்கவும் தொழிலாளர்களை பாதுகாக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளாக எடுக்கணும். நாங்களும் எங்களுடைய இதுவெல்லாம் ஆலோசனைலாம் சொல்கிறோம்னு சொன்னோம். அதுக்கான கூட்டமே கூட்டுறதில்ல. ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க, அது எங்கே இருக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாள் கூட எங்களை அழைக்கல. இதுதான் உண்மை. இதை வந்து அரசு வந்து மாற்றி தொழிலாளர் நலன் பொதுமக்கள் நலன் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அரசுக்கு நல்ல பேர் இருக்கும். அரசு வந்து என்ன முடிவில் இருக்கிறது தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசு அழைத்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல தயார். நன்றி. 9 மணிக்கு மேல பாருங்க எவ்வளவு பாருங்க.